அப்பா ஷியாம, கொஞ்சம் இந்த லைட்டை போட்டுப்பா, ஒண்ணுமே தெரியல, இருட்டா இருக்கு. ஏன் இருட்டுனா உனக்கு பயமா? அட பயம் இல்லப்பா, லைட் இருந்தாதான் நமக்கு சுத்தி இருக்கிறதெல்லாம் தெரியும். பாரா, நீ எங்க சயின்ஸ் டீச்சர் சொல்றதே சொல்ற. அப்படி என்ன சொன்னாங்க உங்க டீச்சர்? லைட் இருந்தாதான் தெரியுன்றது எல்லாருக்குமே தெரியுமே. அது மட்டும் இல்லப்பா, லைட்டை பத்தி நிறைய சொன்னாங்க எங்க டீச்சர். எனக்கு கொஞ்சம் சொல்லு, நானும் தெரிஞ்சுக்கிறேன். ஓ, தாராளமா சொல்றேன். ஒரு பொருளை பார்க்கறதுக்கு லைட்டுங்கிறது ரொம்ப முக்கியம். ஒரு பொருளில் பட்டு லைட்டு எதிரொலிக்கிறப்ப தான் நம்ம ஒரு பொருளை பார்க்க முடியும்னு சொன்னாங்க. அட ஆமாப்பா, அதனால தான் நைட்டு இருட்டாக இருந்துச்சுன்னா எதுவுமே தெரிய மாட்டேங்குது. அந்த பொருள் இருக்கு, பொருளில் படுறதுக்கு லைட் இல்லை, அப்புறம் நமக்கு அந்த பொருள் தெரியாது. கரெக்டாக நான் சொன்னது? நீ பயங்கரமான விஞ்ஞானியா இருக்கே. சந்தோஷம் சந்தோஷம், அடுத்து சொல்லு, வேற என்ன சொன்னாங்க? லைட்டுங்கிறது ஒரு வகையான ஆற்றல்னு சொன்னாங்க. ஆமாம், ஒளி ஒரு ஆற்றல் தான், அதனால தான் அதுலேருந்து கரண்ட் கூட எடுக்க முடியுது. எனக்கு தெரியாதெல்லாம் நீ தான் நிறையா தெரிஞ்சு வச்சுருக்க. அப்படி இல்லைப்பா, நம்ம தான் பார்க்குறோம் எல்லாத்தையுமே. ஒளியை எதெல்லாம் உமிழுதோ அல்லது எதுலேருந்தெல்லாம் ஒளி கிடைக்குதோ அந்த பொருளெல்லாம் ஒளி மூலம்னு சொல்கிறாங்க. சரி ஓகே, வேற என்ன சொன்னாங்க? ஒளியானது நேர்கோட்டு பாதையில் பயணிக்குதான், இதையும் சொன்னாங்க. ஆமா, அதனால தான் ஒளியானது நிழலை உருவாக்குது. ஒளி பரவுறதுக்கு எந்த ஒரு ஊடகமுமே தேவையில்லையாம். ஊடகம் இல்லாம கூட ஒளி பரவுமா? அட ஆமாப்பா, அதனால தானே சூரிய ஒளி பூமிக்கு வந்து சேருது. கரெக்டா சொன்னியே, எங்க டீச்சர் இதே தான் சொன்னாங்க. சரி சரி, வேற என்ன சொன்னாங்க? ஒளியானது அலைவடிவத்தில் நேர்கோட்டில் பரவுதுன்னு சொன்னாங்க. அலைவடிவத்தில் இருக்கிறதுனால இதுக்கு அலைநீளம் அதிர்வெண்ணு சில பண்புகள்லாம் இருக்குன்னு சொன்னாங்க. வெவ்வேறு நிறங்களுக்கு வெவ்வேறு அலைநீளம் இருக்கும், வெவ்வேறு அதிர்வெண் இருக்கும்னு சொன்னாங்கப்பா. பரவாயில்லையே, நிறைய கத்துட்டு வந்திருக்க ஸ்கூல்ல. நீதான் நல்ல பையன், குட் பாய். ஊதா நிறம் குறைவான அலைநீளத்தையும் சிவப்பு நிறம் அதிக அலைநீளத்தையும் பெற்றிருக்கும்னு சொன்னாங்க. ஒரு ஊடகத்திலிருந்து இன்னொரு ஊடகத்துக்கு போறப்ப பகுதி எதிரொலிப்பும் பகுதி ஊடுருவலும் நடக்கும்னு சொன்னாங்க. அட பரவாயில்லப்பா, ஸ்கூலுக்கு போனால் நிறைய விஷயங்கள் கத்திட்டு வந்திருக்க. இன்னிலிருந்து உன்னைய வில்லேஜ் விஞ்ஞானின்னு தாராளமாக கூப்பிடலாம், சரியா?